ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஃபென்ஸ் மார்ட் தமிழ். இந்தியாவின் எல்லைக்கு உட்பட்ட பகுதியை சீனா ஆக்கிரமித்து சாலைகள், பாலங்கள், கோபுரங்களை அமைத்து புதிய நகரத்தை வேகமாக கட்டமைத்து வருவது செயற்கைக்கோள் படங்களின் வாயிலாக தெரிய வந்திருக்கிறது. அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் இந்திய எல்லைக்கு உட்பட்ட பகுதியை சீனா ஆக்கிரமித்து கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக குடியிருப்புகள், சாலைகளை கட்டியது. இது தொடர்பான புகைப்படங்கள் வெளியாகி கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தினர். இந்த நிலையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக லடாக்கின் கைலாஷ் பகுதியில் சீனாவின் ஊடுருவலை இந்திய பாதுகாப்பு படைகள் தடுக்க முயன்ற போது மோதல் ஏற்பட்டது. அப்போது கைலாஷ் பகுதியில் சில இடங்களும் கிடைத்தனர். அதன் பின்னர் இரு நாட்டு படைகளை மெல்ல விலக்கிக் கொள்ளப்பட்டனர். இதனை பயன்படுத்தி சீனா இந்தியா எல்லை பகுதிகளில் கட்டுமானங்களை ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் லடாக்கில் இந்திய எல்லைக்கு உட்பட்ட பேங்காங்சோ பகுதியில் சீனா வேகமாக நகரங்களை உருவாக்கி வருகிறது. பேங்காங்சோ ஏரியின் தெற்கு பகுதியை இணைக்கும் வகையில் சாலைகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. சீனாவின் எல்லைக்கு உட்பட்ட ரூடோ பகுதியில் நிறுத்தப்பட்டுள்ள அந்நாட்டு படைகளின் முகாமுக்கு அருகே இப்பகுதி இருக்கிறது. மேலும் இந்திய எல்லைக்கு உட்பட்ட பேங்காங்சோ பகுதியின் கோபுரங்களையும் சீனா அமைத்து இருப்பது செயற்கைக்கோள் புகைப்படத்தின் மூலம் தெரிய வந்திருக்கிறது. அத்துடன் 15 மீட்டர் நீளம் கொண்ட நீர்வழி பாலங்கள் ஒன்றையும் சீனா அமைத்து வருகிறது. பேங்காங் ஏரியில் சீனாவின் எல்லைக்கு உட்பட்ட வடக்கு பகுதியில் இருக்கும் தேவையான கட்டுமான பொருட்கள், கருவிகள் போன்றவை குவிக்கப்பட்டு இருப்பதையும் செயற்கைக்கோள் புகைப்படங்கள் தெளிவாக காட்டுகின்றன. டெக்னாலஜிஸ் என்ற விண்வெளி ஆய்வு நிறுவனம் வெளியிட்டு இருக்கும் இந்த செயற்கைக்கோள் புகைப்படங்களில் பேங்காங் ஏரியின் தெற்கு பகுதியை ஏற்கனவே சீனா வளைத்து விட்டது தெளிவாக தெரிகிறது. மற்ற பகுதிகளை கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கான பணியில் கட்டுமானங்களை வேகமாக அமைத்து வருகிறது சீனா. சீனாவின் இராணுவ போக்குவரத்தை அதிவேகத்தில் மேற்கொள்வதற்காக இங்கு புதிய சாலையை அதிக தரத்தில் அமைத்து வருகிறது சீனா. பேங்காங் ஏரியின் 2 கரைகளுக்கும் இடையே உள்ள 15 மீட்டர் நீளம் கொண்ட இடைவெளியை கடக்கும் வகையில் பாலத்தை சீனா அமைத்து வருகிறது. இதன் மூலம் ஒரு கரையில் இருந்து மற்றொரு கரைக்கு வாகனம் மூலமாக சீன படைகளால் செல்ல முடியும் என்பதால் நேரம் மிச்சம் ஏற்படும். சாலைகள், பாலம் அல்லாமல் கடந்த சில மாதங்களாக கூடாரங்கள், கோபுரங்களையும் சீனா அமைத்து வருகிறது. ஏற்கனவே சீனா இப்பகுதியில் மின் கோபுரங்கள் அமைத்து வந்திருந்த நிலையில் தற்போது புதிய கோபுரங்களை அமைத்து வருகிறது. இந்த கோபுரங்கள் துணை மின் நிலையங்களாகவும் பராமரிப்பு தளங்களாகவும் இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. செயற்கைக்கோள் புகைப்படத்தில் கட்டமைக்கப்பட்டு வரும் பாலம் அமைந்திருக்கும் இப்பகுதியை கடந்த 60 ஆண்டுகளாக சீனா சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து வைத்திருக்கிறது. இத்தகைய சட்டவிரோத ஆக்கிரமிப்பை இந்தியா ஒருபோதும் ஏற்காது என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் விளக்கம் கொடுத்துள்ளது. வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.